So students, in exercise 2.4, let us continue with our 12th question. Okay, so a man has to build a rhombus shaped swimming pool. One of the diagonal is 13 meter and the other is twice the first one. Then find the area of the swimming pool and also find the cost of cementing the floor at the rate of rupees 15 per square centimeter. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒரு ராம்பஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சிக்கலாம். ராம்பஸ்க்கு என்ன ரூல்னா ஃபோர் சைட்ஸும் ஈக்குவல், அப்புறம் டயக்னல்ஸ் நாட் ஈக்குவலாக இருக்கும். டயக்னல்ஸ் ஈக்குவல் கிடையாது, ப்ளீஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. டயக்னல்ஸ் ஈக்குவல்னு உங்களால் போட முடியாது. நீங்கள் க்வெஸ்சன்லே பாருங்கள், ஒரு டயக்னல் கொடுத்துருக்காங்க 13 meter அப்படின்னு. இது 13 meter வச்சுக்கோங்க இந்த டயக்னல். ஸோ இன்னொன்று எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இட் இஸ் one of the diagonal is 13 meter and the other is twice the first one. First one என்றது இங்கே இதை தான் குறிக்குது. ஓகேவா? அந்த 13 meter தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னோட டபுள் தான் அந்த ரெண்டாவது டயக்னல். அதாவது இது வந்து 2 × 13, டபுள்னா 2 மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியும். ஸோ 2 × 13 எவ்வளவு? ஜஸ்ட் 26, அவ்வளோதான். நம்ம சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். ஃபஸ்ட்டு டயக்னல் D1 = 13 meter, D2 என்னது 2 × 13, விச் இஸ் 26 meter. அந்த ட்வைஸுன்ற வார்த்தையை வச்சு தான் நீங்கள் அடுத்த D2 கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ D1 D2 தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். ஸோ ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் ½ × D1 × D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ 12 × 13 × 26. ஸோ இந்த 2 இந்த 26 கட் பண்ணால் எனக்கு 13 கிடைக்கும். ஸோ 13 × 13 169 meter square. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த க்வெஸ்சனில் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது மீட்டர் பர் ஸ்கொயர் மீட்டருக்கு 15 rupees ஆகும் சிமெண்டிங். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி ஏரியா தெரிஞ்சிடுச்சு, ராம்பஸோட ஏரியா. இது இந்த மிஸ்டேக் வந்து டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது. ஓகேவா? ரீடர்லேயே இந்த மிஸ்டேக் இருக்குது, ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் எவ்வளவு? 1 meter square 15 rupees. ஓகேவா? பர் ஸ்கொயர் மீட்டர்னா 1 meter square 15 rupees. ஓகே? ஸோ காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் 169 meter square எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ 169 × 15 பண்ண தான் கிடைக்கும். அதாவது ருபீஸ் 2535. தட் இஸ் காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் தி டோட்டல் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சிமெண்டால் பண்ணுறதுக்கு, சிமெண்டால் ஃப்ளோர் பூசுறதுக்கு நமக்கு 2535 rupees ஆகும். ஓகே? So 13th question பார்க்கலாம். Find the height of the parallelogram whose base is 4 times the height and whose area is 576 cm. ஓகேவா? அப்படி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி தான் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபைன் தி ஹைட் ஆஃப் தி பேரலோகிராம் ஹூஸ் பேஸ் இஸ் 4 times. ஹைட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, பேஸ் எவ்வளவுனா ஹைட்டோட 4 times. ஓகேவா? ஹைட்டை விட பேஸ் 4 times பெருசு. ஓகே, ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் ஹூஸ் ஏரியா வந்து, ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க 576 அப்படின்னு. ஸோ லெட் ஹைட் பி ஏ, இல்லைனா ஹெச்னு வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். ஓகே, அண்ட் பேஸ் பி ஹெச், உங்கள் இஷ்டம். நீங்கள் என்ன ஆல்பபெட் வேணால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிவன் பேஸ் என்னது, பி ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேஸ் வந்து ஹைட்டோட 4 times. அப்போ வந்து பேஸ் வந்து ஹைட்டை விட 4 times அப்படின்றது தான் நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் எப்படி கண்டுபிடிங்க? அதுக்கு ஃபார்முலா என்ன? பேஸ் இன்டு ஹைட் தான். ஸோ 576 அது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ பேஸ் இன்டு ஹைட் ஈக்குவல் டு 576. அந்த பேஸ் அந்த பீக்கு பதிலாக நம்ம முன்னாடி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம், 4 × H. அந்த 4 × H நத்திங் பட் 4 H, அவ்வளோதான். அதை தான் நான் இந்த பீக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டிடியூட்னா அதுக்கு பதிலாக இன்னொன்னு போட முடியும். ஈக்குவலா இருந்ததுன்னா இப்போ ஒரு ஆப்பிளுக்கு பதிலாக இன்னொரு ஆப்பிள் வைக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பியும் 4 H ஈக்குவல்ன்றதுனால நான் பிக்கு பதிலாக 4 H வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ 4 H × H ஈக்குவல் டு 576. தென் இந்த H × H அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 4 இங்கே மல்டிப்ளைல சிம்பிள்ல இருக்கு, அப்போ அந்த சைடு போனால் என்ன ஆகும்? டிவிஷன் ஆகும். ஸோ 576/4. ஸோ அப்போ H × H ஈக்குவல் டு 144. இதை கேன்சல் பண்ணுங்க, டிவைட் பண்ணி பாருங்க, 144 கிடைக்கும். ஸோ H × H எவ்வளவு? இந்த 144 H × H ரெண்டு ஹெச்சுமே சேம் தான். அப்போ ஏதோ ஒரு சேம் நம்பர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 144 கிடைக்கும். அது என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிங்க, எனக்கு 12 கிடைச்சது. ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 10 × 10 போட்டால் உங்களுக்கு 100 தான் வரும். ஸோ அது பத்தலை. ஸோ 11 × 11 போட்டால் 121 வரும், அதுவும் உங்களுக்கு பத்தலை. ஸோ அடுத்து இருக்கிற 12 × 12 போட்டால் தான் உங்களுக்கு 144 கிடைக்குது. அப்போ அதுக்கு
அந்த 144 க்கு பதிலா 144 என்னது 12 into 12 அப்ப 144 க்கு பதிலா நான் என்ன போட முடியும் 12 into 12 னு போட்டுக்க முடியும் இதுக்கு பேர் தான் சப்ஸ்டிட்யூட் பண்றதுன்னு சொல்வாங்க சோ இந்த ஒரு h 2 h 2 12 இருக்கு இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க அப்ப ஒரு h ஒரு 12 நீங்க கேன்சல் பண்ணிட்டு h equal to 12 cm னு போட முடியும் ஓகேவா சோ ஹைட் எவ்வளவு 12 cm பேஸ் எவ்வளவு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹைட் விட 4 மடங்குன்னு சொல்லிருக்காங்க அதாவது 4 into 12 which is 48 சென்டிமீட்டர் ஓகேவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் 14th ஒன் டேபிள் டாப் இஸ் இன் தி ஷேப் ஆஃப் அ ட்ரெபீசியம் வித் மெஷர்மென்ட்ஸ் गिवन இன் தி ஃபிகர் ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் தி கிளாஸ் யூஸ்ட் டு கவர் தி டேபிள் அட் தி ரேட் ஆஃப் ரூபீஸ் 6 பர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் பர் 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படினு சொல்லிருக்காங்க இல்லையா சோ இதுதான் ஒரு டேபிள் இதுதான் இந்த கிளாஸ் பீஸ் ஓட எவ்வளவு ரேட் ஆகும் அப்படினு கேட்டிருக்காங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெபீசியத்தோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிப்போம் சைடுஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க சோ இந்த அந்த parallel sides வந்து 200 cm 150 cm then அந்த different sides வந்து 50 அப்புறம் இதுவும் 50 ஓகேவா ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும் எப்பயுமே ஓகேவா சோ non parallel sides 50 கொடுத்திருக்காங்க length of the parallel sides a = 200 cm b = 150 cm ஓகேவா a b னா அதை வெச்சுக்கோங்க ஓகே height வந்து h = 50 cm அப்ப area of the trapezium என்ன half into h into a plus b a plus b க்கு பதிலா 200 and 150 நீங்க போட்டுக்க முடியும் ஓகேவா சோ the square units so half into 50 into 350 இத just add பண்ணிக்கோங்க இது ரெண்டுது a plus b னா first bracket உள்ள இருக்குறத தான் எப்பயுமே சால்வ் பண்ணனும் அதாவது ஆடிஷனோ சப்ராக்ஷனோ எனிதிங் பிராக்கெட் குள்ள இருக்குறத தான் சால்வ் பண்ணனும் சோ அதான் உங்களுக்கு 200 plus 150 அப்ப நான் 350 ஸ்ட்ரைட்டா இங்க போட்டுட்டேன் சென்டிமீட்டர் தான் அதோட யூனிட் சோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுட்டேன் so which is nothing but in the half in the 2 way in the 350 cancel பண்ணா உங்களுக்கு இங்க 175 இங்க 2 இருக்காது so 1 into 50 into 175 which is 8750 cm square so cost of 10 square meter க்கு glass வந்து 68 ரூபாய் அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகேவா sorry இது வந்து 6 ஓகேவா வெறும் 6 மட்டும்தான் so therefore cost of 8750 cm square எவ்வளவு 10 square cm க்கு 8750 இங்க 1 கொடுக்கல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க 1 கொடுக்கல இங்க 10 square cm க்கு தான் கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நீங்க 8750 ஐ 10 ஆல டிவைட் பண்ணிட்டு அங்க போய் பண்ணுவீங்களோ இல்லனா அங்க ஜஸ்ட் அத போட்டு 6 ஆல அங்க ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளை பண்ணிப்பீங்களோ உங்களோட இஷ்டம் இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணீங்கன்னா இந்த 00 கேன்சல் ஆயிடும் 875 இன்டு 6 மட்டும் பண்ண போதும் அப்படி இல்ல நீங்க அதுலயே கால்குலேட் பண்ணிக்கிறீங்கன்னா 870 பை 10 இன்டு 6 அப்படின்னு போட்டுக்கோங்க சோ 10 யும் 6 யும் கேன்சல் பண்ணா இங்க 53 சோ இந்த 5 டேபிள் இத கேன்சல் பண்ணிட்டு அதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு எது கிடைக்கும்னா 5250 கிடைக்கும் சோ காஸ்ட் ஆஃப் தி கிளாஸ் யூஸ்ட் எவ்வளவு ரூபீஸ் 5250 ஓகேவா சோ 15th क्वेश्चन பார்க்கலாம் அறிவு ஹஸ் எ லேண்ட் ABCD வித் தி மெஷர்மென்ட்ஸ் given in the figure okay if a portion ABED is used for cultivation where E is the midpoint of DC cultivation D find the cultivated area அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ என்னன்னா இந்த போஷன் தான் நமக்கு கல்டிவேஷனுக்கு யூஸ் ஆகுது அதாவது இந்த இடத்துல தான் வியாபாரம் பண்றாங்க இந்த இடத்துல மண்ணு சும்மா தான் இருக்கு ஓகேவா சோ இது ஒரு ரெக்டாங்குலர் லேண்ட் அதுல இருந்து ஒரு பார்ட்ட பிரிச்சிட்டாங்க டிசில ஈன்ற ஒரு மிட் பாயிண்ட் நான் இங்க மிட் பாயிண்ட் போடல பட் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மிட் பாயிண்ட் தான் சொல்லிருக்காங்க ஓகேவா சோ மிட் பாயிண்ட் இப்படி வரைஞ்சுக்கோங்க இந்த டயகிராம சோ ஈ வந்து டிசிக்கு மிட் பாயிண்ட் ஓகேவா சோ சைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க இது ஒரு பார்க்க ஒரு ட்ரெபீஸ மாதிரி இருக்கு இது நார்த் பேரலா இருந்தா பரவாயில்ல இதுதான் பேரலா இருக்கதான் முக்கியம் So from the figure என்ன தெரியுதுனா given ABED is a trapezium with height h equal to 18 meter அத நான் சொன்னேன் because இது 60 degree இது sorry இது 90 degree இது ஒரு rectangle னு உங்களுக்கு சொல்லிருக்கேன் இல்லையா so rectangle ல height வந்து ஸ்ட்ரைட்டா அந்த சைடே எடுத்துட்டா போதும் so one of the parallel side என்ன a equal to 24 meter one of the parallel side தான் கொடுத்திருக்காங்க இன்னொன்னு கொடுக்கல so since e is a midpoint of d other parallel side b b equal to 24/2 இங்க என்ன இன்னொரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காங்கன்னா டிசில இ பாதின்னு சொல்லிருக்காங்க சோ இது ஒரு ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு உங்களுக்கு தெரியும் அப்ப இது 24னா இந்த மொத்த அளவு வந்து 24 மீட்டர் அப்புறம் இந்த இ வந்து இந்த சைட்ஸ ரெண்டா பிரிக்குது ரெண்டு ஈக்குவல் பார்ட்டா பிரிக்குது அப்ப இந்த ஒரு சைடு எவ்வளவு 24/2 which is 12 மீட்டர் அவ்வளவுதான்
ஒரு சைடு. சோ உங்களுக்கு குடுக்கறத வச்சு நீங்க ரிலேட் பண்ணி தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஏரியா ஆஃப் தி கல்டிவேட்டட் ஏடிஇபி எவ்வளவு? ஹாஃப் இன்டூ ஹெச் இன்டூ ஏ பிளஸ் பி மீட்டர் ஸ்கொயர். ஸ்கொயர் யூனிட்டுக்கு பதிலாக நான் மீட்டர் ஸ்கொயர் ஸ்ட்ரெயிட்டா போட்டுட்டேன். சோ ஹாஃப் இன்டூ ஹெச்க்கு பதிலாக 18 இன்டூ ஏ பிளஸ் பிக்கு பதிலாக 24 + 12. ஓகே, சோ விச் இஸ் 9 × 36 விச் இஸ் இக்குவல் டு 324 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதான் உங்களோட செகண்ட் லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேர்ட் லெசன் போலாம் வாங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, உங்களோட தேர்ட் லெசன் அல்ஜீப்ரா. இட் இஸ் அ வெரி வெரி ஈஸி சாப்டர், கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகேவா? சோ இதுல நீங்க இந்த மாதிரி இந்த 8AB, 4AB, 2AB இந்த மாதிரி இதுக்கு பேர் எல்லாம் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்பபெட்ஸ் எங்க எங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அந்த ஆல்பபெட்ஸ்க்கு பேரு அல்ஜீப்ரால வேரியபிள்ஸ். அப்புறம் இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு எல்லாம் கான்ஸ்டன்ட்னு பேரு. பிளீஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அடிக்கடி நான் வேரியபிள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவேன், நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகேவா? சோ வேரியபிள்னா ஆல்பபெட்ஸ், தென் கான்ஸ்டன்ட்ஸ்னா நம்பர்ஸ். ஓகே, கீப் இட் இன் மைண்ட். சோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்க்கலாம். வி கம்பைன் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் யூசிங் தி மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் டு கன்ஸ்ட்ரக்ட் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேவா? நான் சொல்லியிருக்கேன் வேரியபிள்ஸ்னா என்ன, ஆல்பபெட்ஸ், அதுதான் நம்ம வேரியபிள்ஸ் சொல்லுவோம். கான்ஸ்டன்ட்னா என்ன, நம்பர்ஸ், நம்பர்ஸ் தான் நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் தி எக்ஸ்பிரஷன் 6 × x, ஒரு கான்ஸ்டன்ட் இன்டு ஒரு வேரியபிள் பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் இஸ் ஒப்டெயின் பை ஆடிங் தி டூ பார்ட்ஸ் ஆஃப் 6x and 1. இந்த 6x அந்த 1 ஆட் பண்ணதான் உங்களுக்கு 6x + 1 கிடைக்கும் இல்லையா? சோ அதான் எழுதிருக்கேன் ஹியர். 6x and 1 ஆர் நோன் அஸ் டேர்ம்ஸ். இத தனித்தனியா இத ஒரு டேர்ம்னு சொல்ல முடியாது. இந்த 6 மட்டும், இந்த 6 × x இருக்கிறதுனால அது ரெண்டும் சேர்ந்துதான் வரும் எப்பயுமே. ஓகே, ஒரு வேரியபிளும் ஒரு கான்ஸ்டன்ட்டும் மல்டிப்ளை ஆயிருந்ததுன்னா அது ஒரு டேர்ம் அப்படிதான் எடுத்துக்கணும். ஓகே, அப்புறம் இது ஒரு டேர்ம். ஓகே, சோ த டேர்ம் 6x இஸ் அ வேரியபிள் அண்ட் த டேர்ம் 1 இஸ் அ கான்ஸ்டன்ட். இங்க வேரியபிள் இன்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஆனா அது தானா ஒரு வேரியபிளா மாறிடும். ஓகேவா? சோ இத நம்ம வேரியபிள்னு தான் சொல்லணும், 6 × x. ஓகேவா? So then, since it is not multiplied by any variable, also we say that 6, x are the factors of term 6x. So 6x எப்படி எழுதலாம்னா 6 × x எழுதலாம் இல்லையா, அதான் 6x. So அதனால இதோட ஃபேக்டர், இப்போ 12 ஃபேக்டர் என்ன சொல்வீங்க, 2, 4, 3 இப்படி சொல்வீங்களா, 12, 1 அப்படிலாம் சொல்வீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் 6x எப்படி எழுதலாம்னா 6 × x எழுதிக்கலாம். ஸோ அதுதான் அதோட ஃபேக்டர்ஸ். தென் சிமிலர்லி இந்த எக்ஸ்பிரஷன் 3AB + 5C, இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்கு, இங்கே ஒரு வேரியபிள் இருக்கு. த டேர்ம்ஸ் ஆர் 3AB and 5C. த ஃபேக்டர்ஸ் ஆஃப் தி டேர்ம் வந்து 3AB க்கு என்ன, இதுக்கு 6x நீங்க 6 × x பண்ணுங்க. அப்போ 3AB க்கு எப்படி பண்ணுவீங்க, 3 × a × b, அதாவது 3, a, b, அவ்வளோதான். ஸோ இந்த சேம் வே தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் டேர்ம் 5C ஆர் 5 and C. ஓகேவா? 5C எப்படி எழுதிக்கலாம், 5 and C எழுதிக்கலாம். ஸோ நவ் லெட் இஸ் ஃபர்தர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி டேர்ம்ஸ் ஆஃப் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் மோர். பார்க்கலாம், மோர் அண்ட் மோர் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இதோட பெரிமீட்டர் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இது எல்லா சைடையும் ஆட் பண்ண தான் உங்களுக்கு பெரிமீட்டர் கிடைக்கும்னு தெரியும். ஸோ இங்க y, 5, 4, z, w, x, 5, 6 இதெல்லாம் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண தான், அப்புறம் அந்த யூனிட்டை போட்டால் தான் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க, பிகாஸ் உங்களுக்கு இதோட வேல்யூலாம் தெரியாது. ஜஸ்ட் இருக்கிற கான்ஸ்டன்ட்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி மிச்சத்தை அப்படியே போட்டிங்கன்னா போதும். ஸோ அதை என்னன்னா x + y + z + w + 20, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 20 நீங்கள் போட்டால் போதும். ஸோ வேர் x, y, z, w ஆர் வேரியபிள்ஸ் அண்ட் 20 இஸ் அ கான்ஸ்டன்ட், அவ்வளோதான்.